ஏ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு வித்தியாசமான அட்வென்ச்சர் மூவி தான் பார்க்க போறோம். ஆனா என்ன, இது ஒரு பயங்கரமான லோ பட்ஜெட் படம். எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு இந்த படத்தை பார்க்கும்போது, ஏன் இதை வந்து பெரிய பட்ஜெட்காரங்க இதை எடுக்கல, நல்லா கிராஃபிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தா சூப்பரா போயிருக்குமே இந்த கான்செப்ட் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்படிப்பட்ட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய ஜாம்பி மூவிஸ் எல்லாம் பார்த்திருக்கோம், அதுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும், அட்வென்ச்சரா எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜூல இருக்கிற அனிமல்ஸ்க்கு மட்டும் பரவக்கூடிய ஜாம்பி நோய். சோ அந்த மாதிரியான ஒரு நோய் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஜூல இருக்க எல்லா விலங்குகளுக்கும் வேகமா பரவ ஆரம்பிக்குது. புதுசா திறக்க போற ஒரு ஜூல, அந்த இடத்துக்கு மக்கள் யாரும் போல. அது ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே இன்டர்ன்ஷிப்காக ஒரு காலேஜ்ல இருந்து ஸ்டூடண்ட்ஸ் சில பேர் போறாங்க. சோ அப்படி போனவங்க உள்ள மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டிக்கிட்டு எப்படி அந்த ஜூல இருந்து தப்பிச்சு வெளில வர ட்ரை பண்றாங்க அப்படின்ற கதையை ரொம்பவே பரபரப்பா லாகே இல்லாம கொண்டு போயிருப்பாங்க. ஆனா என்ன, கொஞ்சம் லோ பட்ஜெட் பிலிம்ன்றதுனால சில விஷயங்கள் மட்டும் குவாலிட்டி கம்மியா இருக்கும். ஆனா இப்படி நான் கதை சொல்றதுக்கு இந்த படம் பயங்கர வர்த்தான ஒரு படம் தான். அப்படிப்பட்ட படம் பேர் தான் ஜூம்பிஸ். ஆமா, ஜூக்குள்ள பரவுது இல்லையா, அதனால ஜூம்பிஸ். And welcome to Tamil Voice Over Channel. நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீன்ல ஒரு லேடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜூவை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த உலகத்துல அரிய வகை உயிரினங்கள், அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள், இது எல்லாத்தையும் வந்து இயற்கையுடைய இயற்கையா ஒரே இடத்துல பாக்கணுமா? அப்ப நீங்க வரக்கூடிய இடம் ஈடன் வைல்ட் லைஃப் ஜூ அப்படின்ட்டு அவங்க ஜூவை பத்தி ஒரு சூப்பரான இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி அவங்க தாத்தா வந்து இந்த அழிஞ்சிட்டு வரக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையுமே வந்து பாதுகாத்து வளர்த்துட்டு இருந்தாராம். அது காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஜூவாக மாத்திட்டாங்களாம் இவங்க. இவங்க ஜூவில் வைல்ட் லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸ் மட்டும் இல்லாமல் அழிந்து வரக்கூடிய உயிரினங்களும் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அரிய வகை பறவைகள் இருக்கக்கூடிய சரணாலயம் கூட இருக்கான். இது இல்லாமல் இந்த ஜூக்கான ஆப் கூட வச்சிருக்காங்களாம். அந்த ஆப்பை யூஸ் பண்ணி எங்கெங்கே என்னென்ன விலங்குகள் இருக்குன்னு சொல்லிட்டு லொக்கேட் கூட பண்ண முடியுமா? இந்த ஜூக்கான விஷயங்கள் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்காகவும் மாற்றிருக்காங்களாம். ஸோ இப்படிப்பட்ட ஜூவை இன்னும் கொஞ்ச நாள் திறக்க போகிறாங்க. ஸோ மக்களுடைய சப்போர்ட் வேணுன்றதுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு இந்த படத்தை ஆரம்பிக்க, அந்த ஜூல ரொம்ப வேகமா ஒரு வண்டி வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருக்காரு, அவர் கையில ரெண்டு கேஜ் எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா வெட்டினரி ஹாஸ்பிட்டல் நோக்கி ஓடிட்டு இருக்காரு. இந்த ஜூக்குள்ளே அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த கேஜ்ல இருந்து பயங்கரமான சவுண்ட் வர இப்போ ரூம் குள்ள போறாரு. டாக்டர், மறுபடியும் ரெண்டு குரங்களுக்கு அதே மாதிரி சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒன்னு அந்த டாக்டர் ஷாக் ஆகி முதல்ல டோரை க்ளோஸ் பண்ணு, இது எதுவும் வைரஸ் நினைக்கிற அந்த வைரஸ் வெளில போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டோரை லாக் பண்றாங்க. அப்படி லாக் பண்ண அடுத்த செகண்ட் இவங்க ஆல்ரெடி ஒரு குரங்கு வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கமா வர நோய் மாதிரி இது எதுவும் தெரியல, இது ஏதோ ஒரு புது வைரஸ் மாதிரி இருக்கு. அதனால ரொம்ப பரபரப்பா ஒரு குரங்கு ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டே இருக்கும்போது இப்ப வேற வழி இல்லாம டாக்டர் அந்த மருந்து எடுங்க அப்படின்னு சொல்லும்போது, டாக்டர் இது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இது தடை செய்யப்பட்ட மருந்து அப்படின்ற மாதிரி ஒரு லேடி சொல்றாங்க. ஆனா அந்த டாக்டர் என்ன பண்றனா, இப்ப இந்த குரங்கு காப்பாத்துறது எனக்கு வேற வழி தெரியல, இதை காப்பாத்தினா மட்டும்தான் இது என்ன வைரஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட இப்ப அந்த கூண்டுக்குள்ள இருந்த குரங்குகள்லாம் அலற ஆரம்பிக்குதுங்க. பொதுவா இந்த மிருகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது தப்பு நடக்க போது ஆபத்து வர போதுன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே கத்துங்க. அந்த மாதிரி மத்த குரங்கு குட்டிங்கெல்லாம் கத்த இப்ப அப்படியே திரும்பி பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த படுத்துட்டு இருந்த குரங்கு, ஹார்ட் பீட் கம்மியாயிட்டு இருந்த குரங்கு அப்படியே ஏஞ்சி உட்காருது, அதோட கண்கள் எல்லாம் வெள்ளையா இருக்கு, அவ்வளவுதான், அப்படியே ஜம்ப் பண்ண ஆரம்பிக்குது. இவங்கள வந்து அதை புடிங்க, அதை விட்டுறக்கூடாது விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த செக்யூரிட்டி மேலே ஒரு பெரிய பீரோவை பிடிச்சி தள்ளி விட பாருங்க அந்த குரங்கு, அவ்வளவுதான் அவன் சட்னி. இதை பார்த்து பயந்து போன அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா போயிட்டு டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. டாக்டர் கத்துறாரு, தயவு செஞ்சு ஓபன் பண்ணிடாத, இது வெளியில போச்சுன்னா பேர் ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஜம்ப் பண்ணி அவங்க ரெண்டு கண்ணை புடிங்க இப்படி திரும்பி பாக்குது பாருங்க, அவ்வளவுதான், டாக்டர் கத்துற சவுண்ட் கேக்குது. அப்படியே அந்த படத்துடைய டைட்டில் போட்டு இப்போ இங்க நடந்தது எதுவுமே தெரியாம இந்த ஜூக்குள்ள ஒரு ஸ்கூல் பஸ் மாதிரி வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலி இதை கோஆர்டினேட் பண்றது நம்ம படத்துடைய ஹீரோயின். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆட்ல வந்தாங்களா, இது அவங்களுடைய ஜூ தான், அவங்க தாத்தாவுடைய ஜூ. இதை கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணி இப்ப எதுக்காக இவங்க கூட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பசங்க எல்லாமே வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து வரக்கூடிய இன்டர்ன்ஷிப்காக ஒரு காலேஜ்ல இருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வராங்க இந்த ஜூ பத்தி இன்டர்வியூ கொடுக்க. இன்னுமே வந்து இந்த ஜூ ஓபன் ஆகல. இப்ப இந்த பஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான சில கேரக்டர்ஸ் நமக்கு காட்டுறாங்க. அதுல அந்த பூ போட்ட சட்டை இருக்கான் பாத்தீங்கன்னா, ரொம்ப ஆர்வமா வேடிக்கை பாத்துக்கிட்டு வரான். இன்னொன்னு ஒரு பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, அவ பாத்தீங்கன்னா போன் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்க. இங்க இன்னொரு ஒரு ஆர்வ கோளார காட்டுறாங்க, வேலையே கிடைச்ச மாதிரி கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு பந்தாவா உட்காந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்தையும். சோ இந்த ஸ்டூடெண்ட்க்கு நடுவுல ஒரு குட்டியா கியூட்டா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ பெர்த்தியா, இவ வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயின் எலனுடைய பொண்ணு. இப்ப நம்ம ஹீரோயின் கூப்பிடாம இங்க கொஞ்சம் வாங்கல, நான் உடனே கிஃபோவை பாத்தாகணும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, கிஃபோன்றது வேற ஒண்ணும் கிடையாது, அதே ஜூல வளரக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கொரிலா. தியா கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்கணும், அம்மா வேலை விஷயமா இவங்க எல்லாம் கூட்டு வந்திருக்கேன், இவங்களுக்கு நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்கு, நிறைய கத்து கொடுக்கணும், நம்ம அப்புறமா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இந்த ஜூவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தா, ஒவ்வொருத்தர் ஒன்னொன்று பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் தானே இவங்கெல்லாம். அதுல முக்கியமா இவங்க நோட்டீஸ் பண்றது, ஒரு பொண்ணு வந்ததுலேருந்து போன் பேசிட்டு இருக்கா, நிறைய பேர் போனை நோண்டிட்டு இருக்காங்க. சோ இதனால கடுப்பான நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லார் கையில இருந்தும் போனை பிடிங்கிறாங்க. முக்கியமா அந்த பொண்ணு செம்ம காண்டாயிரா, இப்ப கொஞ்சம் வேலையை கவனிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப இந்த சீனை அப்படியே கட் பண்ணி அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் காட்டுறாங்க. ஒரு ரத்த கையோட ஒரு கை வந்து பாத்தீங்கன்னா அலாரத்தை ஆன் பண்ண அந்த இடத்துல இருந்து அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. இப்ப இங்க அப்படியே கட் பண்ணி இந்த பஸ்ஸை தான் காட்டுறாங்க. அது அப்படியே ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த பூ போட்ட சட்டை பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து கத்த ஆரம்பிக்கிறான், ஏடா வந்துச்சு ஏடா வந்துச்சுன்னு, இரட அவசரப்படாதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இறங்கி கூட்டு வராங்க.
என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த பறவைகள் சரணாலயம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு இடம் அதில் தான் இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் புழுகுது. இவன் பேர் ரிக்கி, இறங்கிட்டு ஆர்வ கொலார பண்ணிட்டு இருக்க டே அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இடத்துல ஒரு லேடி வராங்க, இவங்க பேர் செஸ்லா, இந்த இடத்துடைய இன்சார்ஜ். அவங்க அந்த ரிக்கி பையனை பார்த்தோன்னா, யார் இந்த ஆர்வ கொலாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், இவங்க காலேஜில் இருந்தால் நமக்கு ஃபண்டிங்லாம் வந்துட்டு இருக்குது, அதனால இன்டர்ன்ஷிப்க்கு கொஞ்சம் பசங்களை அனுப்பியிருக்காங்க, இவனை கூப்பிட்டு போயிட்டு ஏதாவது கற்றுக் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூப்பிட, அவன் உடலுடன் பேச ஆரம்பிச்சிடறான். அக்கா அக்கா, உள்ள எல்லா பறவையும் இருக்கா, பல கலர் பஞ்சவர்ண கிளி இருக்குதா, உள்ளுக்குள்ள பறக்கிற டைனோசர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மொக்க போட ஆரம்பிக்க, இங்க அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் கிட்ட ஒரு செக்யூரிட்டி வந்து நிக்கிறார் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு. இவர் பேர் ஜானி, என்ன ஜானி இந்த பக்கம் அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருந்து அலாரம் சவுண்ட் கேக்குது, என்னன்னு செக் பண்ண போறேன், செக் பண்ணி ஏதாவது பிரச்சனை எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து பஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பகுதி கிளம்புது. அப்ப உள்ளுக்குள்ள தான் காட்டுறாங்க, அந்த கோட்டு போட்ட ஒருத்தர் தான் தெரியுமா ஆர்வக்குள்ளாரு, அவன் பேர் கேஜ். நேரா போயிட்டு இந்த போனை புடிங்கிட்டாங்களா ஒரு பொண்ணு, அவ பேர் ஆம்பர், அவகிட்ட போயிட்டு ஏதாவது பிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தா, அவ ஒரு சட்டை போட்ட சொன்னாக்கான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது. அவ ஒரு முறை முறைப்பா பாருங்க, அவ்வளவுதான், இவர் அப்படியே ஒதுங்கிக்க. இப்ப பஸ் அடுத்த ஸ்டாப்ல நிக்குது, இங்க மூணு ஸ்டூடெண்ட்ஸ் இறக்கி விடுறாங்க, அதுல ஒருத்தி வந்து இந்த ஆம்பர். சோ இவங்க வந்த இடத்துல அந்த சூப்பர்வைசர் காணும், அதனால என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோ நம்மகிட்ட ஒரு வாக்கி டாக்கி கொடுத்து, இங்க பாருமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூப்பர்வைசர் வந்துருவாரு, அப்படி இல்ல ஏதாவது டவுட்டா இருந்தா இது மூலியமா எனக்கு காண்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்ல, திமுறை வாங்கிட்டு பஸ் இங்க கிளம்பணும். என்னடா யாருமே காணும்னு பார்த்தா, அந்த இடத்துடைய சூப்பர்வைசர் வராரு. யாருப்பா அதே காட்டு பண்ணிக்கு காலை உணவு கொடுக்க போறது, யாரு வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் சரியான தைரியம் பிடிச்சவளாச்ச, அப்படியே ஏறி ஃபென்ஸ் உள்ள குச்சிடறா. இப்போ இங்க அப்படியே கட் பண்ணி அம்மா கிஃபோ பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா நம்ம ஹீரோனோட பொண்ணு. சோ அதனால அந்த கொரிலா இருக்கக்கூடிய அந்த கேஜுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல ஒரு குகை மாதிரி இருக்கு, இப்ப திடீர்னு அதுல இருந்து ஒரு கொரிலா குதிச்சுக்கிட்டு ஓடி வர, அப்படியே சீன் அப்படியே டென்ஷனா இருக்கும் போது, நேரா தியா கிட்ட வந்த அந்த கொரிலா வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே குழந்த மாதிரி விளையாடிட்டு இருக்குது. இதை பார்த்த அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு வந்த ஏஜென்ட் ஒரு பையன், அவன் பார்த்துட்டு மிரண்டா, என்னங்க இப்படி விளையாடுது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்ப அங்க இருக்க ஒரு இன்சார்ஜ் வர்றாரு, ஆமாப்பா நம்ம தியா பிறக்கும் போதுதான் இந்த குரங்கும் பிறந்துச்சு, ரெண்டு பேரும் ஒன்னா தான் வளர்ந்தாங்க, அதனாலதான் இந்த மாதிரியான பாண்டிங் உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஏஜை வந்து இந்த சூப்பர்வைசர் கிட்ட அந்த இன்டர்ன்ஷிப்காக விட்டுட்டு, இப்ப கடைசியா இருக்குது அந்த கோட்டு போட்ட பையன் கேஜ் தான், அவனை கூப்பிட்டுக்கிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போறாங்க. அப்படி உள்ள போகும்போது இவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா, இங்க பாருங்க நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரிலாம் கிடையாது, நான் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற அளவுக்கு பயங்கரமா ஆயிட்டே மாதிரி லொடலுடன் பேசிட்டே வரும்போது, தம்பி தம்பி நிறுத்தப்பா, உன்னுடைய வேலை என்ன தெரியுமா, இங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் கீழே நிறைய மீத்தேன் கேஸ் இருக்கிற சிலிண்டர்ஸ் எல்லாம் இருக்கும், அதை கரெக்டா கவுண்ட் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணும், அவ்வளவுதான்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, மேடம் என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு பெரிய சிஓ பதவியெல்லாம் கொடுப்பீங்கன்னு பார்த்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா, இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ரூம் போறாங்க, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல பாஸ்வேர்ட் போட்டுக்கிட்டு உள்ள போனா, வீடு மாதிரி இருக்கு, இப்ப உங்க பொண்ணு கிட்ட செல்லோ, நான் வர வரைக்கும் சமத்தா விளையாடிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது, இவன் கேக்குறான், என்ன மேடம் இங்கே தங்கி இருக்கீங்க, இந்த குழந்தை இங்கே வளர்ந்தா, நானே இங்கதான் வளர்ந்தா, வா ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணி எங்க காட்டுறாங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த ஜூவுடைய செக்யூரிட்டி டீம் தான் காட்டுறாங்க. இதுல ஒருத்தர் வந்து மானிட்டர் பார்த்துட்டு அப்படியே இருக்கிறாரு, இவரு பேர் வந்து ரெக்ஸ், இவருக்கு கீழே ரெண்டு அசிஸ்டன்ட் இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க, வந்துட்டு நம்ம ஜானி ஏதோ அலாரம் அடிக்குது எங்க போனன்னு சொல்லிட்டு சொன்னாரு, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு கேக்குறாங்க, அதெல்லாம் ஒன்னும் இல்ல மேம், போன ஜானி வந்து பிரச்சனை இருந்தா ஏதாவது தகவல் கொடுத்துருப்பாரு, அந்த மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ரெக்ஸ மட்டும் கூப்பிடுறாங்க, வாங்க கொஞ்சம் புதுசா லெஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், அவங்களை நீங்க மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூப்பிட்டு வராங்க. இவங்க தான் அந்த லெஸ்லி அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கேஜி அங்க ஒரு பக்கமா ஜிப்லைன் போறத பாக்குறான், இது ஜிப்லைனா இது அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆமா இங்க வந்து எல்லா மக்களும் சந்தோஷமா வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ மாதிரி ரெக்ஸோ வராரு. ஸோ அவங்களுக்கு வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க, லெஸ்லி இவங்க தான் புதுசா அவங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஜ் எல்லாம் இன்ட்ரோ ஆயினே இருக்கும்போது, இப்ப நம்ம ரெக்ஸோடைய வாக்கி டாக்கிக்கு வந்து ஆபத்து ஆபத்து சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வருது, உடனே ஓடி போய் பாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருந்து தான் பயங்கரமா வந்து அலாரம் சவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. போன நம்ம ஜானியை வந்து பாத்தீங்கன்னா சரியா ரிப்ளை பண்ண மாட்டான், நம்ம உடனே போய் பார்த்தாகணும் அப்படின்னு மாதிரி சொல்ல, உடனே எல்லாருமே கிளம்புறாங்க. அந்த கண்ணடு இந்த கண்ணடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது, ஹலோ ஹலோ கைஸ், என்ன இதுனா ஜுராசிக் பார்க்கா, இது வெறும் ஜூ தான், அங்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல் என்ன குரங்குகளை தான் எடுத்துட்டு போனதா எனக்கு கடைசியா தகவல் வந்தது, வெறும் வந்து டீசர் ஸ்டிக் மட்டும் எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்க மீதி எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வண்டியில போயிட்டு இருக்காங்க. போகும்போது அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பேசிட்டே போகும்போது, இப்ப இறங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போற ஆட்கள் நம்ம ரெக்ஸ் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு அசிஸ்டன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் டீசர் ஸ்டிக் மட்டும் தான் எடுத்துட்டு போறாங்க, அதாவது ஷாக் கொடுக்குற ஸ்டிக். ஆனா புதுசா வந்த செக்யூரிட்டி லேடி என்ன பண்றாங்கன்னா கண் லோட் பண்ணி எடுத்துட்டு போறத பாக்குற கேஜ், அதாவது உங்க பாஸ் சொன்னாங்களே வெறும் ஸ்டிக் மட்டும் போதும்னு சொல்லிட்டு கண் லோட் பண்றீங்க, தம்பி அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ இந்த ஸ்டிக் வச்சுக்கோ நான் கண் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உள்ள போறாங்க. சோ அப்படியே வந்து அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் உள்ள வந்துட்டாங்க, யாருமே இல்ல, இருக்கு ஒரு சவுண்டும் இல்ல, ரொம்ப அமைதியா இருக்கு, இந்த மாதிரி இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல நிக்கிறாங்க பாருங்க, கரெக்டா அந்த டாக்டர்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த இடத்துல தான் நிற்கும் போது, சடனா கண்ணாடியில ஒரு ரத்த கை, யாருன்னு பார்த்தா டாக்டர், அவர் சைகையில சொல்றாரு கதவு திறக்காதீங்க திறக்காதீங்கன்னு சொன்னா டமாலும் கதவு திறந்துட்டு உள்ள வந்துருவாங்களா, மூடுங்க சீக்கிரம் மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கதுவை பார்த்தா அந்த இடம் ரத்த கலரியா இருக்கு, இவங்க செக்யூரிட்டி டீம்ல இருந்து ஒருத்தர் ஜானின் போனார் இல்லையா, அவர் கோரமா இறந்து கிடக்குறாரு, ஏகப்பட்ட பேர் இறந்து கிடக்குறாங்க, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, இப்ப அந்த டாக்டர் உடம்ப பிச்சுக்கிட்டு உள்ள இருந்த அந்த குரங்கு உரம் பாருங்க, அவ்வளவுதான் இதை பார்த்து அப்படியே மிரள ஆரம்பிக்க, அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கே உள்ள சில குரங்குகள்லாம் இருந்ததுல அதுங்களுக்கும் அஃபெக்ட் ஆயிருக்கும் போல இருக்கு, அப்படியே எகிரி எல்லாரும் மேலேயும் விழுந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. முக்கியமா நம்ம ஹெட் ரெக்ஸ் இருக்கார்ல, அவர் கழுத்திலேயே கடிக்க இங்க கீழ
கரெக்டா விழுந்துறாங்க பாருங்க. புதுசா வந்த பொண்ணு லெஸ்லி, ஆனா கையில தான் கன்னு வச்சிருக்காங்களே, எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேப்ல நம்ம கேஜ் இருக்கல, அவன் ரெக்ஸ காப்பாத்தி அப்படி வெளில கூட்டு போயிடறான். ஆனா அங்கேயும் ஒரு குரங்கு அவர் பிடிச்சி கடிக்க வருமா. டக்குனு நம்ம கோட்டை கழட்டி குரங்க பிடிச்சி செவுத்துல டங்கு டங்கு நடிக்க, இந்த பக்கம் நம்ம லெஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்க குரங்க வெளியில விட கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது கரெக்டா ஒரு குரங்கு வந்து டோர் கடையில வந்து நின்னுக்குது. அதை போட்டு டங்கு டங்குன்னு செவுத்துல இடிச்சுட்டே இருக்கும் போது ரெண்டு மூணு குரங்குங்க எஸ்கேப் ஆகி ஓடிடுதுங்க. அவ்வளவுதான், இன்ஃபெக்ட் ஆன குரங்குங்க தப்பிச்சிருச்சுங்க. இப்ப இந்த விஷயத்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு தெரியப்படுத்துறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு ஆப் மாதிரி வச்சிருப்பாங்களே, சோ சிஸ்டம் மூலமா மானிட்டர் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஜாம்பிஸா மாறின குரங்குங்க எல்லாமே அந்த பறவைகள் சரணாலயத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வந்த உடனே அது மட்டும் நடந்துடவே கூடாது. பறவைகளுக்கு மட்டும் இதுங்களோட இன்ஃபெக்ஷன் பரவிச்சு முடிஞ்சு போச்சு நம்ம கதை, அதை உடனே தடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கிருந்து அந்த டீம் இப்ப கடி வாங்கிட்டு இருக்க டீம் வந்து வெறித்தனமா அந்த குரங்குகளை வந்து வேட்டையிட கிளம்ப, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் உடனே வந்து எச்சரிக்கைப்படுத்துறாங்க. இங்க பாருங்க, யாரும் வெளில இருக்காதீங்க, எல்லாம் சேஃபான இடத்துக்கு போங்க, கோட் ரெட் கத்துறாங்க. அப்படின்னா வந்து ஏதோ ஒரு மிருகம் வந்து தப்பிச்சிடுச்சு. அவ்வளவுதான், இதை தெரிஞ்ச உடனே அந்த பறவைகள் சரணாலயத்துல இருந்த அந்த ஹெட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டோரை லாக் பண்றாங்க. அதே மாதிரிதான் இங்க இன்னொருத்தரம் வந்து பாத்தீங்கன்னா டோரை லாக் பண்ணிட்டு சேஃப் ஆகுறாங்க. ஆனா இங்க வெட்ட வெளியில இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சட்ட போட்ட சொர்ணாக்காவும் அவங்க கேங்கும் மட்டும்தான். அதை பாக்குற அவங்க ஹெட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஓடி மறையறதுக்கான இடமே இல்லைங்க. பசங்களா சேஃபான இடத்துக்கு போங்க, ஏதோ ஒரு மிருகம் தப்பிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாரு. பார்த்தா மரக்கிளைகள் அந்த ஜாம்பி குரங்குகள் தாவி தாவி வந்துட்டு இருக்க, இவங்க எங்க போய் ஒளியிருதுன்னு தெரியாம என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன ஹட் மாதிரி இருக்கு அதுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் இவங்க ஒரு காட்டு பணி பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா, அந்த காட்டு பணி ரிலீஸ் ஆயிடுது. இவங்களை கடிக்கிறதுக்காக அது உள்ள வர பார்க்க டக்குன்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓலையை பிரிச்சுக்கிட்டு கூறையை பிரிச்சுக்கிட்டு மேல ஏறி அங்கிருந்து மரத்துல போயிட்டு சேஃபா வந்து இவங்க மறைஞ்சிக்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. உதவிக்கு உடனே ஆள் கேக்குறாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா உதவி வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும்போது அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பொண்ணு வேற இங்க வச்சிருக்காங்க. இதுல இவங்க பரபரப்பா பேசினதை பார்த்து வேற அவ பயங்கரமா பயந்துட்டா. இப்ப வந்து சமாதானப்படுத்துறாங்க, பரிசெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம குரங்குகளுக்கு ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு, அது சரியாகிற வரைக்கும் நம்ம சேஃபா மட்டும் இருந்தா போதும், சரியா நீங்க தான் சேஃபா இருக்கணும். எது குரங்குகளுக்கா, அப்ப நம்ம கிஃபோ அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்கிறேன். அவனுக்கு ஒன்னாகாது, அவன் சேஃபா தான் இருக்கான், நீ உனக்கு கவலைப்படாத, நீ இங்க சேஃபா இருக்கணும், அம்மா சொல்றது கேட்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அப்படிங்க காட்ட, மரத்து மேல உட்காந்துட்டு இந்த சொர்ணாக்கா அந்த ஆம்பர் பொண்ணு இருக்காலே அந்த டீம் தான் காடுறாங்க. அவங்க பயந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் உட்காந்துட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு பெரிய மிருகம் கிட்டத்தட்ட இந்த ஜுராசிக் பார்க்ல வந்து டைனோசர் வர மாதிரி தான் இருக்கு, பயப்படுறாங்க. ரொம்ப பயந்து இருக்கும் போது இப்ப மரக்கிளைகளை பிரிச்சுக்கிட்டு ரெண்டு பெரிய ஜிராஃபி வருது பாருங்க. ஜிராஃபி அதனடா பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இங்கதான் வந்து ட்விஸ்ட். என்னன்னா அந்த குரங்குகள் வைரஸை பரப்பி விட்டுருக்குங்க, அதனால ஜாம்பிஸா மாறிடுச்சுங்க இந்த ஜிராஃபிஸ். மாறி மாறி இவங்களை கடிக்க ட்ரை பண்ண கதறிட்டு இருக்கா இந்த ஆம்பர். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ரெக்ஸ் டீமும் வந்து சேர்றாங்க. வந்து கையில கன் எடுத்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அப்படியே ரெண்டு ஜிராஃபிங்க பிடிச்சிக்கிட்டு, ஒரு கையை ஒரு ஜிராஃபி பிடிச்சி இழுக்குது, இன்னொரு கையை இன்னொரு ஜிராஃபி பிடிச்சி இழுக்குது. அவ்வளவுதான், அவனை அப்படியே ரெண்டா பிச்சு இழுக்க அடுத்து ஆம்பர் கிட்ட போயிடுச்சு. ஆனா அந்த நேரம் கரெக்டா பார்த்து இவங்க சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வந்து எதுவுமே ஆகல அதுங்களுக்கு. அப்ப அந்த புதுசா வந்த லெஸ்லின்ற ஆபீசர் இருக்காங்களே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கரெக்டா பிரெயின்ல சுடுங்க, பிரெயின்னால தான் இது அஃபெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், பிரெயினை சுடுங்க அப்படின்னு சொன்ன உடனே மாறி மாறி பிரெயினை சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரெண்டு ஜிராஃபியும் போட்டு தள்ளி இந்த ஆம்பரை காப்பாத்துறாங்க. அவ கீழே விழுந்தவ கதறிட்டு இருக்கா, தப்பிக்கணும் தப்பிக்கணும், உடனே இங்கிருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவனை வந்து கேஜ் வந்து பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்திட்டு இருக்கான், ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு. இதே சமயத்துல நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, இந்த மாதிரி மிருகங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு, மத்த மிருகங்களுக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு போது, ஐயோ நமக்கு உதவி வரதுக்கே மூணு மணி நேரம் ஆகுமாமே அப்படின்னு போது, எது மூணு மணி நேரமா, வாய்ப்பே இல்ல, இதுங்க ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்குங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இங்க இருந்து ஒரு மிருகம் ஏதாவது தப்பிச்சு போச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நான் இப்போ உனக்கு ஆர்டர் தரேன், எந்த ஒரு மிருகம் தப்பிச்சு போற மாதிரி இருந்தாலும் இல்ல உங்க உயிருக்கு ஆபத்து வர மாதிரி இருந்தாலும் சுட்டு தள்ளுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன் அங்க போயிட்டே இருக்கும்போது இந்த ஆம்பர் பொண்ணு இருக்கால, வா தப்பிச்சிடலாம், நம்ம ரெண்டு பேர் மட்டும் தப்பிச்சிடலாம், இவங்க கூட இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கேஜ் இங்க பாரு, அவங்க கூட இருக்குதுதான் நமக்கு இப்பதைக்கு சேஃப், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போக, இவ அடம் பிடிச்சிக்கிட்டே ஒரு புதருக்குள்ள போறா பாருங்க. திடீர்னு அந்த புதரை பொழந்துகிட்டு இன்னொரு ஜிராஃபி வருது, அப்படியே நம்ம கேஜுடைய கையை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிருது. சோ டக்குன்னு நம்ம டீம் வந்து அந்த ஜிராஃபியை சுட்டு சாகடிச்சு நம்ம கேஜை காப்பாத்துறாங்க. ஆனா இந்த கேப்ல இந்த சொர்ணாக்கா என்ன பண்றா தெரியுமா, இவங்க ஜீப் எடுத்துட்டு போயிடறா. அவ்வளவுதான், அந்த லெஸ்லி கத்துறாங்க, தயவு செய்து விட்டுட்டு போயிடாத, அதுக்குள்ளதான் எல்லா வெப்பன்ஸும் இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிடறா அந்த ஆம்பர் பொண்ணு. இப்போ இங்க நம்ம ஹீரோனு காட்டுறாங்க, அவங்க பயங்கர டென்ஷனா இருக்காங்க, என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டென்ஷன் வரும்போது நம்மளால யோசிக்கவே முடியாதுல்ல, ஆனா அந்த குழந்தை இருக்கா பாத்தீங்களா, அவங்க பொண்ணு ரொம்ப நாசுக்கா ஒரு விஷயத்தை சொல்றா, ஆமா நம்ம குரங்குகளுக்கெல்லாம் ஆபத்து, நம்ம விலங்குகளுக்கெல்லாம் ஆபத்துன்னு சொல்றீங்க, அதே நீங்க குணப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படிமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏமா உன் படிப்பே அதுதானமா, நீங்க என்ன நம்ம அனிமல்ஸ் எல்லாம் பத்தி பிஹெச்டி பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட மைக்ரோஸ்கோப்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறா பாருங்க. இப்பதான் உங்களுக்கு புரியுது, நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது. இவங்களுக்கு ஃபீல் ஆக இவங்க அந்த ட்ரைல இவங்க இறங்க, அப்போ அப்படியே கட் பண்ணி வெளியில போலீஸ் தான் காட்டுறாங்க. போலீஸ்க்கு வந்து இந்த விஷயம் தெரிய வந்துச்சு, ஸோ ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க விலங்குகள் எதுவும் தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்காக. ஆனா வேற ஒரு டீம் சிடிசின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு டீம் உள்ள வருவாங்க போல இருக்கு, அதனால அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. இப்போ இந்த மூணு பேரை காட்டுறாங்க, அந்த ரெக்ஸான் டீமை காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கிட்ட நம்ம என்ன இருக்கு, கையில இருக்கிற இந்த கன்னு, அதுக்கப்புறம் கத்தி, ஆமா வாக்கி டாக்கி எங்கன்னு போது, அதான் அவங்க வண்டியோட கொண்டு போயிட்டாலே அப்படின்னு இவங்க பேசிட்டு
பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு தங்கு தங்குன்னு சவுண்டு கேட்குது. இன்னொரு ஒரு மிகப்பெரிய அனிமல் வருது, என்னன்னே தெரில. அப்படி பயந்து போய் நின்றுட்டே இருக்கும்போது மூணு பெரிய யானைங்க அப்படி நடந்து வந்துட்டு இருக்குங்க. அப்படி பொறுமையாக தான் நடந்து வருதுங்க. இவங்க பார்த்துட்டு பயப்படுறாங்க இந்த ரெக்ஸோ லெக்ஸ்லையும். ஆனால் நம்ம கேஜ் இருக்கான்ல, அவன் பயப்படவே மாட்டான். இருங்க இருங்க பயப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஏன்னா பயப்படக்கூடாதுன்னு போது யானைங்களுக்கு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, நார்மலாகவே யானைங்க வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடுற இனம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதுங்க கிட்ட எந்த அனிமலாலும் நெருங்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ஃபெக்டடான அனிமல்ஸ் கிட்ட வரும்போது இது கண்டிப்பாக வார்னிங் கொடுத்துருக்கோம், எங்க கிட்ட நெருங்கினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வார்னிங்க்கு எந்த விலங்குகளும் இது கிட்ட நெருங்கி இருக்காது. என்னோட கெஸ் படி யானைங்களுக்கு இது பரவி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிலுங்க நிலுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதி நிற்கிறாங்க பாருங்க. இந்த யானையும் பக்கத்தில் வருது, எதுவுமே பண்ணல. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிய வருது யானைக்கு வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு, பரவாயில்லையே இந்த பையனுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க மானிட்டரில் திடீர்னு பார்க்குறாங்க வேற ஏதோ ஒரு டீம், அந்த சிடிசின்னு ஒரு டீம் இருக்குல்ல, ஸ்பெஷலாக இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கே ஒரு டீம் இது. அது இன்னும் வரல, அதுக்கு முன்னாடி வேற ஒரு டீம் உள்ளே இறங்கிறாங்க. உடனே கால் பண்ணி நான் தான் சொன்னேன்ல யாரும் உள்ளே இறங்காதீங்க, முதல்ல உங்கள் டீமை கூப்பிட்டு வெளியில் போங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க இறங்கின இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சிங்கத்துடைய கூண்டுக்குள்ளே. இப்போ அப்படியே கிட்ட போக அவங்க கதற சவுண்டும் அப்படியே நிழலில் காட்டுறாங்க. எல்லாரையும் பிரித்து மேஞ்சிடுது அந்த சிங்கம், ஜாம்பியான சிங்கம். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் அழ இங்கே அப்படியே கட் பண்ணி இந்த பறவைகள் சரணாலயத்தை தான் காட்டுறாங்க. இங்கே வந்து அந்த பூ போட்ட சட்டை ரிக்கு இருக்கான், அவங்க கூட செஸ்லாவும் இருக்காங்க. இங்கே வந்து என்னென்னா இது எல்லாமே மூடி இருக்கிறதுனால, பறவைகள்லாம் பறக்காமல் இருக்கணுன்றதுக்காக கூண்டு மாதிரி இருக்கிறதுனால இப்போதைக்கு இவங்க வந்து சேஃபாக இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் தான் காட்டுறாங்க, அவங்க ஸ்டில் வந்து மானிட்டர் தான் பண்ணிட்டு இருக்கான். அப்படி மானிட்டர் பண்ணும்போது நம்ம ரெக்ஸ் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக மெயின் கேட்டை நோக்கி போயிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. உடனே வாக்கி டாக்கில் ரெக்ஸ் தயவு செய்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன விட்டு போயிடாத. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ரெக்ஸ் வந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி கத்திட்டே இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி யார்கிட்ட இருக்குது, ஆம்பர் கிட்டல இருக்குது. நேராக வந்து மெயின் கேட் கிட்ட நிறுத்திடுறா, நிறுத்திட்டு டோர் ஓப்பன் ஆகலை. அதனால வந்து கேமராவை பார்த்து கத்திட்டு இருக்கா பாருங்க. இதை வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துறாங்க, ஆம்பர் நீயா, எங்கே ரெக்ஸ் எங்கள் டீம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்னத்துக்கு செத்துருப்பாங்க, தயவு செஞ்சு டோர் ஓப்பன் பண்ணுங்கும் போது இல்லை புரிஞ்சுக்கோ என்னால் முடியாது, தயவு செஞ்சு நீ முதல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நீங்கள் திறக்கலன்னா என்ன, நான் எகிரி குச்சாச்சு நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி அவள் கத்திட்டு இருக்கா பாருங்க. அந்த சமயத்தில் மானிட்டரை நோட்டீஸ் பண்ணுறாங்க, என்னன்னா அவள் பக்கத்தில் இந்த ரெட் கலர் டாட் போயிட்டு இருக்கல, ஏதோ ஒரு மிருகம் வந்து அவளை நெருங்கி வந்துட்டு இருக்கு. ஐயோ சொன்னா கேளு, உன் பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கா. இவள் வந்து அப்படி கேட்டை ஏற பார்க்குறா பாருங்க, அவ்வளோதான், ஏதோ சிங்கம் மாதிரி இருக்கு. அவளை பிடிச்சி அப்படியே தர்த்தர்னு இழுத்துட்டு போக அப்படியே நம்ம ஹீரோயின் ஆட ஆரம்பிக்க, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்களே இவங்களும் அவங்க பொண்ணும் சேஃபாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்களே, அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஏதோ ரெட் டாட் வருது. அப்படின்னா ஏதோ ஒரு மிருகம் உள்ளே வந்துருச்சு, இது வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பொண்ணு இருக்க ரூமை விட்டு அப்படியே வெளில வராங்க. அந்த சேஃபான ரூமை விட்டு வெளில வந்து செக் பண்ணுறாங்க ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா தூரத்தில் ஏதோ ஒரு டோர் ஓப்பன் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, அதை பார்க்கறதுக்காக கிட்ட போகிறாங்க பாருங்க. அவ்வளோதான், இவங்க பொண்ணு உள்ளே இருக்கா இல்லையா, டோர் லாக் ஆகிடுது. அப்படியே கத்திக்கிட்டே போகிறாங்க. இப்போ உள்ளே இருக்க தீயவா காட்டுறாங்க, அவளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பொம்மை ரெண்டு பொம்மை, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு பொம்மை, இன்னொன்று கரடி பொம்மை. குரங்கு கையில் இருக்குது, எங்கே கரடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா, செல்ஃபில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏ நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு கிட்ட போகிறா பாருங்க. போனால் அது வித்தியாசமாக இருக்குது, நீ இப்படி இருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட தொடலான்னு போனால் ஒரு ஜாம்பி அனிமல் அப்படி கடிக்கிறதுக்கு அதை கத்துது பாருங்க. இந்த சவுண்டு வெளியில் இவங்க கேட்டு வேக வேகமாக வந்து டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த நேரம்னு பார்த்து ஆக்சஸ் கார்டு கேட்குது, எப்படியோ கஷ்டப்பட்டு ஆக்சஸ் கார்டை போட்டு அப்படியே அலறிக்கிட்டே டோர் ஓப்பன் பண்ணால் நம்ம செல்லக்குட்டி நிற்கிறா பாருங்க, ரத்த கலரியாக கையில் ஒரு பேஸ்பால் பேட்டை வச்சுக்கிட்டு என்னன்னு பார்த்தா அந்த மிருகத்தையே அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கா, பிச்சு பிச்சு போட்டு வச்சிருக்கா. ஆனால் என்ன தெரியுமா சொல்கிற, அழுதுகிட்டே இதுக்கப்புறம் நான் பொம்மைங்க கூடவே விளாட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே சொல்ல, இப்போ இந்த சீனை அப்படியே கட் பண்ணி நம்ம ரெக்ஸ் டீமை தான் காட்டுறாங்க. அந்த யானைகள் பாதிக்கப்படாத யானைகள் மேலே உட்காந்துக்கிட்டு அப்படியே சவாரி செஞ்சுக்கிட்டு ரொம்ப சேஃபாக வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டே இருக்கும்போது இந்த யானைகளால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட சென்ஸ் பண்ண முடியுது. அப்படி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்குதுங்க, பிளர ஆரம்பிக்குதுங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் ஏதோ ஒரு ஆபத்து பக்கத்தில் இருக்குன்னு மட்டும் உங்களுக்கு புரிஞ்சு அப்படி பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த மரங்க முழுக்க இந்த ரக்கோன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விலங்கு அதுங்களுக்கும் இப்போ வெறி பிடிச்சிருக்கு. இதை பார்த்த உடனே இந்த யானைங்க என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி உதறி விட்டு இவங்கள மூணு பேரும் புத்துன்னு கீழே விழுறாங்க. இல்லை ரெக்ஸோடைய காலை வேற வந்து பார்த்தீங்கன்னா யானை மிச்சிடுது. இந்த மாதிரி பண்ணிட்டு பயந்து போய் அதுங்க ஓடிட்டு இங்க பாவம் இந்த கேஜ் எல்லாமே ஈஸியாக இந்த கேஜ் அட்டாக் பண்ணிடுதுங்க. இப்போ இந்த ரக்குனை வந்து பார்த்தீங்கன்னா கேஜை போட்டு அட்டாக் பண்ண நல்லா மூணு பேர் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நம்ம லெஸ்லி இருக்காங்களே டக்குனு கன் எடுத்து அவங்க கிட்ட இருந்த ஒரே கன் எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க. புல்லட்ஸும் காலி ஆயிடுச்சு, அவ்வளோதான் பிச்சு தின்ன போதுங்க நம்மள அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் போது இப்போ டமால் சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஏஜென்ற ஒரு பையன் கூட இன்னொருத்தர் இருந்திருப்பா தெரியுமா, அந்த கொரிலா கேஜோட இன்சார்ஜ், அவர் வந்து சுட்டு இவங்களை காப்பாத்துறாரு. ஸோ இதுங்கெல்லாம் சுட்டு சாகடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களை ரொம்ப சேஃபாக காலில் வேற மெச்சிடுச்சு யானை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேஃபாக இருந்தாங்க தெரியுமா, ஒரு இடத்துல லாக் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. ஒரு லேப் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு கொண்டு வந்து இந்த கேஜுக்கு வேற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜிராஃபி கிடச்சிருக்கு, ஒரு பக்கம் ரக்கூன் கிடச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மெடிசன் போட்டுட்டே இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோனு காட்டுறாங்க, அவங்க பொண்ணு உடம்பு முழுக்க ரத்தமாக இருக்குல்ல, அந்த கடைசியாக அவள் சாகடிச்ச விலங்குடைய ரத்தம் அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இவ்வளோ நேரமாக இவங்க தயங்கிட்டு இருந்ததே வந்து அந்த சாம்பிள் கிடைக்காம தான். ஸோ அந்த விலங்குடைய சாம்பிள் கிடச்சிருக்கு, ஒன்று மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, என்னமா பார்க்குற அப்படின்னு கேட்குறா. இல்லைம்மா நம்ம ஜூவில் இருக்கிற விலங்குகளுக்கு ஏதோ ஒன்று அஃபெக்ட் ஆயிருக்குமா, அதை கண்டுபிடிக்கணும், சரி பண்ணணும் போது அதெல்லாம் சரி பண்ண முடியாதம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது முதல்ல பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, அது அதுங்களுடைய பிரச்சனையே
இங்கிருந்து தப்பிச்சு போகணுன்றது தான். அதை தானமா நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அறிவாளித்தனமா பேச, இங்க நம்ம குரிலா இன்சார்ஜ் இருக்காரு இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்சாக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி நீங்க சேஃபா தானே இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்க, எங்களுக்கு என்னப்பா நாங்க ரொம்ப சேஃபா இருக்கும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க இதே மாதிரி ஒரு இடத்துல சேஃபா இருங்க அது போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெஸ்லி இருக்காங்களே அவங்க வந்து இப்ப நமக்கு தேவைப்படுறது ஆயுதம், அதுக்கப்புறம் இங்க வந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் தேவைப்படும், இங்க ஏதாவது வண்டி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த இன்சார்ஜ். அப்ப என்ன பண்றாங்கன்னு அவங்க கத்தி எடுத்துக்கிறாங்க, ஏமா அது ரொம்ப ஷார்ப்பா இருக்குமான்றாங்க, அதுதான் இப்போதைக்கு நமக்கு தேவை அப்படின்னு பேசிக்கிட்டே, சரி ஓகே இங்கிருந்து தப்பிக்கிறது நமக்கு வண்டி எதுவும் இல்லைன்னா நம்ம ஜிப்லைனை யூஸ் பண்ணலாமே, நான் பார்த்தேன் அப்படின்னு போது ஐயோ அது இன்னுமே வந்து ப்ராப்பராக கட்டி முடிக்கல, அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஆபத்து அது அப்படின்ற மாதிரி இவர் வந்து நெகட்டிவாக பேசிட்டு இருக்காரு. ஏன்பா இங்கிருந்து நம்ம தப்பிக்கணுமா இல்லை இங்கேருந்து சாகணுமா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்க இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வெளியில் போகிறதுன்றது இம்பாசிபிளான ஒரு விஷயம், ஏன்னா எல்லாமே வெறி பிடிச்சி சுற்றிட்டு இருக்குங்க, அதுக்கு பதில் இங்கே பாருங்க இங்கே நம்ம கிட்ட கரண்ட் இருக்குது, பவர் இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு இருக்குது, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ மானிட்டர்லேருந்து பயங்கரமாக சவுண்ட் வருது. என்னென்னு போய் பார்த்தா இவர் அந்த கொரிலாவுடைய இன்சார்ஜ் இல்லையா, அந்த கொரிலாவுடைய கேஜை சுற்றி நிறைய ஜாம்பி அனிமல் சுற்றிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ஐயோ நான் அவனை காப்பாற்றியாகணும் உடனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏங்க இப்போ தானே வெளில போகக்கூடாது சொன்னீங்க, நீங்கள் நான் போகிறீங்கன்னு போது உங்களுக்குலாம் தெரியாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே அரிய வகை கொரிலாவில் ஒன்று தான் கீஃபோ, சொல்ல போனால் உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு நேராக கேஜுக்குள்ளே போயிடுவாரா. இவர் வந்து காலங்காலமாக வளர்த்துட்டு இருக்கிறார், அதனால் போயிட்டு கிட்ட போயிட்டு கீஃபோ கீஃபோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. அதை நல்லா படுத்துட்டு இருக்கு, என்ன ஆச்சோ ஏதாச்சும் தெரியாமல் பிடிச்சி ஆடிட்டு இருக்காரு. எழுந்திரி எழுந்துன்னு சொல்லிட்டு பாது ஏஞ்சி நிற்குது பாருங்க, என்னன்னு பார்த்தா அதுக்கு ஆல்ரெடி அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குது, ஜாம்பியாக மாறிடுச்சு மகனை. ஒரே அடி தான் இன்சார்ஜுக்கு, என்ன ஆகிறா தெரியுமா, கதுவெல்லாம் உடச்சிக்கிட்டு இங்கே வந்து விழுந்துடுறாரு. அவ்வளோதான் உள்ளே வந்துருச்சு கொரிலா. இப்போ இதை பார்த்தோன்னா அள்ளு விட்டுடுச்சு இவங்களுக்கு, இப்போ இவங்க ஒளிஞ்சாகணும், உள்ளே வந்துருச்சு இந்த கொரிலா, இந்த பக்கம் கொரிலா வந்ததுன்னா இந்த பக்கம் ஓடி ஒளிகிறாங்க அமைதியாக, கிட்டத்தட்ட ஜுராசிக் பார்க் மாதிரி தான் இருக்குது. அப்படியே பயந்து பயந்து இவங்க போயிட்டே இருக்கும்போது இந்த நடக்க முடியாமல் நம்ம ரெக்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம லெஸ்லியை பார்த்து சொல்கிறார், இங்கே பாரு எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு, இங்கேருந்து ஒரு விலங்கு கூட இந்த அஃபெக்ட் ஆன விலங்குகள் வெளியில் போகக்கூடாது, அதுக்கு நீ தான் பொறுப்பு, எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, எதுக்கே இப்போ சத்தியம் கேட்குறேன்னு கேட்டுட்டே இருக்கும்போது இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஜ் இருக்கான்ல கரெக்டாக மாட்டிக்கிறாங்க கொரிலா கிட்ட, கொரிலா அப்படியே ஏறி நின்று அவன் நெஞ்சு கூட்டை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை ஓங்கும் போது அப்படியே எகிரி போயிட்டு கத்தியை வச்சு ஒரே சொருவு சொருகுறாரு அந்த கொரிலாவுடைய முதுகில். தான் உயிரை தியாகம் பண்ணி இவங்க மூணு பேரையும் காப்பாற்றுறாரு, ஆனால் கொரிலாவுக்கு ஒன்றும் பெருசாக அடிபடல, அப்படியே திரும்பி அவர் தலையை ஒரே அடி தர்பூசணி மாதிரி செதற விட, இங்கே அது ரூம்லேருந்து தப்பிச்சு அதோடைய கேஜுக்குள்ளேயே வந்துட்டாங்க இவங்க மூணு பேரும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய வீடு வந்து பெரிய பெரிய பாறையால் கட்டப்பட்டிருக்குது, ஸோ பாறைங்க மேலே ஏறி மேலே தப்பிக்கலான்னு பார்க்கும்போது பின்னாடியே வெரைட்டி வருது பாருங்க. ஒரு கட்டத்தில் கேஜ் என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து ஒரு பெரிய பாறையை தள்ளி விடுறான், அதை அந்த அப்படியே அந்த கொரிலா மேலே விழ. இப்போ இவங்க மூணு பேர் தப்பிக்கிறாங்க, தப்பிச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ஓடி வந்து ஒரு சேஃபான இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, பயங்கரமான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. இப்போ இங்கே என்ன நடக்க போகுது, இங்கேருந்து விலங்குகள்லாம் தப்பிச்சுன்னா என்ன ஆகும், எல்லா விலங்குகளுக்கும் பரவச்சுனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பயந்துட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னென்னு பார்த்தா தூரத்தில் ஏதோ ஒரு வண்டி ரொம்ப வேகமாக வர மாதிரி சவுண்ட் கேட்குது, ஒருவேளை போலீஸ் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஆம்பர் அவர் குத்திரும் கொலையுமா இருக்கா, இன்னும் சாகலை, அப்படியே அரை மயக்கத்தில் வண்டி விட்டு போக அவ்வளோதான் கத்திக்கிட்டு போகிறாங்க, ஆம்பர் நிறுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பிடிச்சிடுறாங்க. பார்த்தா ரத்த கலரியாக இருக்கா, அப்படியே அழுறா அம்மா கிட்ட போகணும் அம்மா கிட்ட போகணும்னு சொல்லிட்டு அப்படியே வாமிட் பண்ணுறா ரத்த ரத்தமாக, அப்படியே உங்கள் மேலே விழுந்து கொஞ்ச நேரத்தில் இறந்து போக அவ்வளோதான் உட்காந்து கேஜ் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு அழுகுறான். லெஸ்லி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க, இங்கே பாடுறா ரொம்ப மோசமான சிச்சுவேஷனில் இருக்கும் இப்போ மட்டும் உடஞ்சிடாதரா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ இவங்க கையில் வெப்பனும் கிடச்சிடுச்சு, அந்த வாக்கி டாக்கியும் கிடச்சிச்சு. ஸோ அது மூலயமா நம்ம ஹீரோனை காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஹீ ரெக்ஸ் என்னாச்சு, இவ்வளோ நேரம் எங்கே இருந்தீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டே இருக்கும்போது ரெக்ஸ் இறந்து போயிட்டான், கூடவே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெஸ்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சரி ஓகே இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒன் பை ஒன்னாக இறந்துட்டு இருக்கீங்க, எனக்கு என்னானாலும் பரவாயில்ல, இங்கே இருக்க விலங்குகள் வெளியில் போகக்கூடாது, நீங்கள் உடனே சேஃபாக மெயின் கேட்டுக்கு போங்க, நான் மெயின் கேட் ஓப்பன் பண்ணி விடுறேன், நீங்கள் தப்பிக்கணும், முதல்ல நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நாங்கள் இங்கே ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது இங்கே ஹீரோயின் மிரள்றாங்க மானிட்டரை பார்த்துட்டு. என்னென்னு பார்த்தா உங்கள் பக்கத்தில் ஏதோ மூணு நாலு விலங்குகள் இருக்குது பார்த்து அப்படின்ற மாதிரி கத்தும் போது இங்கே அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தா ஜாம்பிஸாக மாறின நாலு சிங்கங்கள் அப்படியே நாலு பக்கம் வந்து ரவுண்டு கட்டுது, அப்படியே இவங்க மிரள ஆரம்பிக்கும் போது அங்கே இறந்து போன ஆம்பருடைய பாடி இருக்கும் தெரியுமா, அதை நோக்கி இப்போ சிங்கங்கள்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த கேப்பில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு செம்ம வேகமாக போயிட்டு இருக்காங்க, ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்காங்க, பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்குங்க சிங்கம், விடுற மாதிரி இல்லை. ஸோ இவங்க கையில் வெப்பன் இருக்கிறதுனால மாறி மாறி சுட்டு இருக்காங்க, இதில் ஒரு சிங்கம் மேலே ஏறி இவங்களை பிடிக்க விடும்போது புல்லட் வர கீழே போட்டுறாங்க. ஸோ கஷ்டப்பட்டு அந்த புல்லட் எடுத்து அந்த சிங்கத்தை சுட்டு தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு நினைக்கும் போது இங்கே இந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்க ஏஜே ஏடா கடமும் ஓட்டி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்திலேயே கொண்டு போய் அடிச்சிடறான், அவ்வளோதான் அந்த கார் இவங்களை செவிட்டு அடிக்குது. லோ பட்ஜெட் படம் இல்லை, மூணு பேரும் ஒன்னாவே வந்து விழுறாங்க, அப்படி விழுந்துட்டு அப்போ கேஜி எழுந்துக்கிறான், இந்த இடத்த நாங்கள் வரும்போது தான் பார்த்தோம் எனக்கு வழி தெரியும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே கூட்டு போக, இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் யாருக்கு கால் பண்ணுறாங்கன்னா அந்த பறவைகள் சரணாலயத்தில் இருக்காங்க தெரியுமா செஸ்லா, அவங்களுக்கு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா முதல்ல நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் சேஃபாக தானே இருக்கோம்னு போது இல்லை முதல்ல போயிட்டு செக் பண்ணுங்க, இங்கே இருக்க மற்ற விலங்குகள் எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆச்சு, அதுக்கு மட்டும் ஸ்ப்ரெட் ஆயிருக்காதுன்னு என்ன நிச்சயம், முதல்ல போயிட்டு செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு இந்த செஸ்லாம் வந்து ஷாக் ஆக, அப்போ நம்ம ரிக்கி ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளி இருக்குது பஞ்சவர்ண கிளி, அது பார்த்துக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது, நல்லா பேசுகிற கிளி போல இருக்கு. ஸோ இவங்க செக் பண்ண போக இங்கே உயிர் தப்பிச்சு
வச்சு ஓடிட்டு இருக்க அந்த மூணு பேர் தான் காட்டுறாங்க. இவனை வந்து இந்த பக்கம் போனோம் அந்த பக்கம் போனோம்னு சொல்லிட்டு நம்ம கேஜ் கூட்டு போயிட்டே இருக்க. இப்போ ஒரு இடத்துல பயங்கரமான சவுண்டு கேக்குது பாருங்க. என்னன்னு பார்த்தா அந்த யானைங்க அப்படியே போயிட்டு இருக்குங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீர் யானைங்க இதெல்லாம் போயிட்டு இருக்க. அவ்வளவுதான் நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜை சொல்லிட்டே இருக்கும்போது கண்டிப்பா வேற வழி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேஜ் யோசிச்சுட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா முதல் சீன்ல ஒரு ஜிப்லைன் பார்த்தான் தெரியுமா. அந்த ஜிப்லைனை பாக்குறான், இது வழியா நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். டே இதுதான் இன்னும் சரியா கட்டலன்னு சொன்னாங்களேடான்னு போது இப்போ அதுக்கெல்லாம் வந்து டைம் கிடையாது, நம்ம வேகமா சேஃபா போயாகணும்னா இதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு இவங்க வந்து ஒரு முடிவு எடுக்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் இவங்க வந்து ஆஃபீஸ் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்திருக்காங்க சேஃப்னு சொல்லிட்டு, சரி உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்க போனா அங்க ஆல்ரெடி பறவைகளுக்கும் இன்ஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு, போட்டு எல்லாம் கொத்த ஆரம்பிக்குதுங்க. இங்க இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணி இங்க அப்படியே ஜிப்லைன்ல சறுக்கிட்டு போயிட்டு இருக்க இந்த மூணு பேர் தான் காட்டுறாங்க. செம்ம வேகமா போயிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இங்க என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜிப்லைன் கொஞ்சம் கொஞ்சமா கழல ஆரம்பிக்குது. மூணு பேரை விழ போறாங்க. ஆனா முதல்ல விழுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏஜே தான், அப்படியே அந்தத்துல விழுந்து சாக. செகண்ட் வந்து நம்ம லெஸ்லியே விழுறாங்க. ஆனா நம்ம கேஜை நல்லா கெட்டியா புடிச்சுக்கிறாங்க. அப்படி இப்படி சறுக்கிக்கிட்டே வந்து இப்போ பொத்துன்னு ரெண்டு பேரும் லேண்ட் ஆகுறாங்க பாருங்க. நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இதை பார்த்த ஹீரோயின் வந்து அவங்களை சேஃபா கூப்பிட்டுக்கிட்டு முதல்ல உள்ளவங்க வெளில இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடறாங்க. இப்போ உள்ள போயிட்டு செக் பண்றாங்க. அப்படி போய் செக் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லா அனிமல்களும் வந்து அக்ரெசிவா அழிஞ்சிட்டு இருக்கிறத வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு இப்போ என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஓகே நம்ம ஒன்னே ஒன்று தான் பண்ணோம், இந்த நோய் மனுஷங்களுக்கெல்லாம் பரவல ஆனா எல்லா விலங்குகளுக்கும் ஈஸியா தொத்திக்குது. ஆனா இந்த ஒரு ஜூல இருந்து ஒரு சின்ன அனிமல் கூட வெளியில போயிட்டு வேற எந்த அனிமலுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு போது நம்ம பேஸ்மெண்ட் முழுக்க மீத்தேன் கேஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே போடு தெரி பேபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு குதிக்கிறா. இந்த இடத்தையே வந்து இப்போ இவங்க கொளுத்த போறாங்க. அதுதான் இவங்க பிளானு. அதை வந்து அந்த பறவைகள் சரணாலயத்துல இருந்து ஆரம்பிக்க போறாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சென்டர். அவ்வளவுதான், தேவையான வெப்பனு அந்த சிலிண்டர் கேஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரம் எங்க போறாங்கன்னா அந்த பறவைகள் சரணாலயத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. எதுக்கு? ஏன்னா அங்க ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்கள காப்பாத்தி ஆகணும்ல, அதுக்காக போறாங்க. இப்போ ஹீரோ என்ன இருக்கிறாங்க, இங்க பாருங்க எனக்காக வெயிட் பண்ணுங்க, இன்கேஸ் நான் வரலனா இந்த கேஸை வச்சு ஃபுல்லாவே எரிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறங்கும் போது பாப்பா வந்து அம்மா எனக்கு பயமா இருக்கு நீங்க போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்றது கரெக்ட் தான், நான் தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு லெஸ்லி இறங்குறாங்க. லெஸ்லி இறங்கணும்னா கேஜோ வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா அவங்க ரெண்டு பேரை காப்பாத்துங்க, அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் ஊத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் உள்ள அனுப்ப இவங்க ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உள்ள இருக்க பறவைகள்லாம் கண்ணாடியை உடச்சிக்கிட்டு கொத்தி கொத்தி உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குதுங்க. இதை வந்து நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. என்னன்னா அந்த கண்ணாடியோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறாங்க. 94 இருந்து கம்மியாயிட்டே இருக்குது. ஐயோ இதுங்க மட்டும் தப்பிச்சிச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க டக்குன்னு போயிட்டு அந்த சிலிண்டர் எடுத்து அந்த இடம் முழுக்க அந்த சிலிண்டர்ல இருந்த அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஊத்திக்கிட்டு ரெடியா இருக்காங்க. கையில நெருப்ப பத்த வச்சுக்கிட்டு உள்ள இருந்து அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா உள்ள என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உள்ள போறாங்க. ரொம்ப அமைதியா இருக்கு, பறவைகள் ரொம்ப அட்டகாசங்கள் பண்ணிட்டு இருக்குதுங்க. அதுக்கு நடுவுல அந்த செல்சாவுடைய குரல் கேக்குது. எங்க தான் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த செடிகளுக்கு நடுவுல உள்ள போய் பார்த்தா ஒட்டுமொத்த பறவைகளும் சேர்ந்து இவங்களை வந்து கொத்துக்கறி போட்டு வச்சிருக்குதுங்க. ரிக்கி இறந்து போயிட்டான், அதுல முக்கியமா அந்த பஞ்சவர்ண கிளி தான். இப்ப இவங்களை பார்த்துட்டு அப்படியே இவங்களை அட்டாக் பண்ண வர இவங்களும் ரெசிடென்ட் இவ்வளவு வர ஜாம்பிஸ் சுடுற மாதிரி மாறி மாறி சுட்டுட்டே இருக்க இவங்க பாக்குறாங்க. உள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி வேற 50% கம்மி ஆயிடுச்சு அதோட வலிமை. இவங்க உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த பறவைகள் வெளில போக கூடாது, ஏன்னா ஃபுல்லா வந்து லாக்டா இருக்கு இந்த ஜூவே, மற்ற அனிமல்ஸ் வெளில போறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஆனா பறவைகள் வெளில போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி விட்டுறாங்க. இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சிட்டு இருக்கு, அப்படியே கஷ்டப்பட்டு இருக்காங்க பயங்கரமா. ஐயோ கொண்டுமே ஒரு ரெண்டு மூணு பேரை நம்மளே கொண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா டோரை உடச்சுக்கிட்டு ரெண்டு பேர் வெளில வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம லெஸ்லியோ நம்ம கேஜோ. அவங்க வந்து ஒரே சந்தோஷம். இப்ப பாக்குறாங்க என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சிட்டு இருக்குது அந்த கூண்டு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 10% என்னவோ தான் இருக்குது அந்த கண்ணாடி உடையிறதுக்கு. இந்த இடம் ஒட்டு மொத்தமா எரியத்துக்கு முன்னாடி இந்த கண்ணாடி உடஞ்சிச்சுன்னா இந்த பறவைகள்லாம் பறந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப லெஸ்லி ஒரு ஐடியா பண்றாங்க. பாருங்க இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ரைஸ் அப் பண்ணி அந்த வண்டி முழுக்க அந்த சிலிண்டர்ஸ் தான் இருக்குது. அப்படியே நேரம் அந்த கூண்டை நோக்கி விடுறாங்க. ஸோ அந்த கூண்டு கிட்ட போகும்போது கரெக்டாக இவங்க கிட்ட இருக்க ஃபிளார் கன்னை வச்சு சுடுறாங்க. அப்படி சுடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வண்டியை வெடிச்சு செதறி அந்த இடம் ஃபுல்லா அந்த கேஸ் பறவை கம்ப்ளீட்டா அந்த கூண்டே வந்து கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்படி எரியும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லா பறவைகளும் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குது நமக்கு காட்டுறாங்க. ஆனா அதுல இருந்தும் ஒரு பறவை வந்து பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எரிஞ்சுக்கிட்டு அப்படியே பறந்து வெளில போக பாக்குது. கரெக்டா நம்ம கேஜ் வந்து ஒரு கண்ணை வச்சு சுடுறான். சுட்டு உள்ளே கடை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பாடா எல்லாம் முடிஞ்சிச்சு கிளம்பலாம், பக்கத்துல தான் மெயின் கேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆகுறாங்க. இப்ப திடீர்னு இந்த சின்ன பொண்ணு திரும்பி பார்ப்பாளா என்னன்னு பார்த்தா அந்த பாச கொரிலா, இப்ப பாச கொரிலாவா இல்ல பயங்கர கொரிலாவா இருக்குது. அப்படியே ஜம்ப் பண்ணி உங்களை துரத்த ஆரம்பிக்க ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லிட்டு மெயின் டோர் நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப கிட்ட போகும்போது கரெக்டா வந்து ஒரே அடி நம்ம ஹீரோயினுக்கு, ஹீரோயின் பொத்துன்னு விழுந்துறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு அடிச்சுக்கிட்டு இப்போ அது கம்ப்ளீட்டா ஜாம்பியா இருக்குல்ல, கிட்டத்தட்ட தம்பி மாதிரி இருந்த குரிலா வந்து அப்படியே கை வாங்குது பாருங்க சாகடிக்கலாம் சொல்லிட்டு டமால்னு ஒரு புல்லட் இறங்குது அதோட தலையில. வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். தான் பொண்ணுக்கு ஏதாச்சுன்னா நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாசமா வளர்த்த அந்த குரிலாவே போட்டு தள்ள இப்ப அப்படியே வெளியில இருந்த போலீஸ் கிட்ட இவங்க போயிட்டு சேர்றாங்க. அவ்வளவுதான், ஒரு வழியா அந்த ஜூல இருந்து தப்பிக்க அப்படியே பாக்குறாங்க. ஜூவே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. சோ கண்டிப்பா எல்லா விலங்குகளும் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே அந்த ஜூல இருந்து தப்பிக்க இந்த படமும் முடியுது. எப்படி இருந்தது? பயங்கரமான லோ
பட்ஜெட் படம். ஒரு சீன்ல வந்து வெக்கத்துக்கு ஃப்ரேம் இல்லாம ஃபர்ஸ்ட் சீன்ல எல்லாம் உயிரோட வந்திருப்பாங்க பாருங்க, சீப் சீன் அதெல்லாம் தூக்கி வச்சிருப்பாங்க நடுவுல. ஆனா கதை எப்படி இருந்தது? இதுவே ஒரு பயங்கரமான கிராபிக்ஸோட இந்த படத்தை இப்ப ரிலீஸ் பண்ணாங்கன்னு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு கதை நல்லா இருக்குல்ல. சோ அதான் உங்களுக்கு சொல்லலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன். சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.